அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் உங்களது வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களாக பிரச்சனை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் ராகு பகவான் தான் உங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் உங்கள் வாழ்வில் நடந்து வருகிறது அதனால் நீங்கள் படக்கூடாத அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வருகிறீர்கள் ஒரே வழியில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு கஷ்டகாலம் நடந்து வருகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தொழில் மற்றும் வேலையில் சிக்கல் என எதை செய்யப்போனாலும் தடைகளும் தாமதங்களும் உங்களது வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக உடல்நல பிரச்சினை நெருங்கியவர்களின் பிரிவு ஒருபுறம் இருக்க மற்றொரு புறம் வீண் படிகளும் உங்கள் மீது விழுந்திருக்கும் சிலர் விபத்தில் கூட சிக்கியிருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் இதற்கெல்லாம் மேலாக கடன் பிரச்சனையால் அவமானமும் மன உளைச்சல்களும் சொல்ல முடியாத துயரங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை கேலி செய்யும் அளவிற்கு நீங்கள் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வில் பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மீனராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது வருகிற சனிப்பெயர்ச்சியானது ஜனவரி பதினேழாம் தேதி நிகழவுள்ளது இந்த

வருவதால் மீனராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செலவுகளும் விரயங்களும் ஏற்படுவதாக இருக்கும் அதே சமயம் குரு பகவான் ராசியிலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார் என்பதால் சனியால் உங்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் குருவின் மூலம் அந்த செலவுகளை ஈடுபட்டு அளவிற்கு நிதி நிலைமை உயர வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது அதிலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும் கவலை கொள்ள வேண்டாம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள மீனராசி என்பர்களுக்கு விரைவாக வரண அமைந்து திருமணம் நடக்க வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது மேலும் வீடு மனைவாங்கும் யோகமும் சிறப்பாகவே உண்டு சிலருக்கு புதிய வீடு மாறுதல் புதிய வேலை மாற்றம் என இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கும் இருப்பினும் அந்த இடமாற்றத்தினால் நற்பலன் தருவதாகவே அந்த இடமாற்றம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த பயிற்சியில் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஏழு பத்தாம் இட பார்வை சிறப்பாகவே அமையப்போகிறது சனியின் மூன்றாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் சில தம்பதியர்கள் தனிக்குத்தனம் செல்ல வாய்ப்பு அதிகமாகவே உண்டு சிலருக்கு புதிதாக வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் அமையப்போகிறது மேலும் வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாடு என மாற்றம் ஏற்படும் நிலையும் போகிறது ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலையை சனி பகவான் தருவார் அந்த இடமாற்றமும் உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமையப்போகிறது மேலும் சனியின் ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஆரோக்கிய பிரச்சினை தீரக்கூடியதாகவும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது குறிப்பாக கடன் தொல்லை தீர நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கப் போகிறது அப்படியே கடன் வாங்கினாலும் நல்ல காரியத்திற்காக வாங்குவீர்கள் மீனராசி என்பவர்களை கவலை வேண்டாம் தொழில் உத்தியோகத்தில் எதிரிகள் சிறப்பாக சமாளித்து முன்னேறப் போகிறீர்கள் எனவே தொழிலும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உடல்நலம் சிறப்பாகவும் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவுமே இருக்கப் போகிறது மேலும் சனியின் பத்தாவது பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடமான தந்தை பாக்கியஸ்தானத்தில் பார்க்கிறார் அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லது அவருக்கு சிறு சிறு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தொல்லை கொடுக்க வாய்ப்புள்ளது எனவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கும் காலத்தை விட அவர் இரண்டாம் இடத்திற்கு அதாவது மேஷராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் குரு பகவானால் மீனராசியினர் மிகப்பெரிய சிறப்பான பலன்களை அடையப் போகிறீர்கள் எனவே வருகிற குரு உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் வெற்றி தருவதுமாகவுமே அமையப்போகிறது வருகிற குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் அற்புத அமைப்பால் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் மேலும் முன்னேற்றமும் விருத்தியும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது செலவினங்கள் அதிகரித்தாலும் அது மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே உங்களுக்கு போகிறது என்னதான் இவ்வளவு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஏழரி சனி நடைபெறப் போகிறது எனவே இந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் தங்களுடைய மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஏழரி சனியின் தாக்கம் தொடர்வதால் எதிலும் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் மீனராசி அன்பர்களே திருமண சுபகாரியங்கள் செய்யும் பொழுது ஆலோசனை செய்வதும் அவசியம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமும் கவனமும் அவசியம் எந்த செலவாக இருந்தாலும் அதை சுபவிரய செலவுகளாக மாற்றுங்கள் பணத்தை வீண் விரயத்திற்கு செலவு செய்யாதீர்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவது பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை எனவே மின்னராசி அன்பர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் மிக 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 சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கலை தரும் போட்ட முதலீடும் கொடுத்த பணமும் திரும்பி வருதல் கடினம் என்பதனால் நிதானித்து செயல்படுவது நல்லது அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலால் உறவுகள் நட்புகள் பகையாகும் மருத்துவ செலவுகளும் வரலாம் தாய் தந்தை மருத்துவ செலவு வைக்கும் என்பதனால் அவர்களுக்கு நன்கு கவனித்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது உங்களுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள குலதெய்வ வழிபாடு அவசியம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நற்பணங்களை தரப்போகிறது மீனராசி அன்பர்களே அதிக கவனமாக இருந்தால் ஏழு சனியை எளிதாக கடந்துவிடலாம் அதிக இரநம்பிக்கை அவசியம் இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமையின் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் பாதிப்புகள் நீங்கி நன்மை அதிகம் ஏற்படும் மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எளிதில் சமாளித்து முன்னேறுவீர்கள் நன்றி